வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்குறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரியலை. ஸோ அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எந்த மேஜர் நீங்கள் லாஸ்ட்டாக பிஜி பண்ணுறீங்களோ அதில் தான் வந்து யுஜிசி நெட் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ என்னுடைய சேனலில் உங்களுக்கு பேப்பர் ஒன், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமன் ஆனது பேப்பர் ஒன். அது வந்து சேம் சிலபஸ் தான் எல்லாருக்குமே. ஸோ அதுதான் என்னது, நீங்கள் ஃபஸ்ட் பேப்பர் உங்களுக்கு. ரெண்டாவது மேஜர், உங்களுடைய பிஜி மேஜர் தான் செகண்ட் பேப்பராக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், என்ன டீட்டெயில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நெட்டில். ஸோ நெட்டுக்கு எலிஜிபிள் வந்து என்ன அப்படின்றது கேட்டிருந்தீங்க. ஸோ நெட்டுக்கு வந்து எலிஜிபிள் வந்து பிஜி. ஓகே, பிஜி இருந்தால் நீங்கள் முடிச்சிருந்தால் பண்ணலாம். தென் லாஸ்ட் இயர் பிஜி எழுதிருக்கீங்க, ஃபைனல் செமஸ்டர் எழுதிருக்கீங்கனாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ரிசல்ட்டு வரலனாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். தென் ஸோ இதில் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ இருக்குது. ஸோ பேப்பர் ஒன்னுக்கு நான் வந்து கிளாஸஸ் வந்து ரீசெண்டாக எடுக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், என்னுடைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னா. ஸோ வந்து டூ டிஃப்ரெண்ட் பேப்பர், நீங்கள் ரெண்டுக்குமே தனித்தனி மார்க்ஸ் வந்து உண்டு. ஸோ அதுதான் என்னது உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, ஸோ ரெண்டுமே உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸில் வந்து நடக்கும். த்ரீ ஹவர்ஸில் உங்களுக்கு நடக்கும். ஒரு பேப்பர் 100 மார்க்கும், இன்னொரு பேப்பர் 200 மார்க்குக்கும் நடக்கும். ஸோ மேஜரில் 200க்கு நீங்கள் 100 அபோ எடுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா யுஜிசி நெட் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ 100க்கு 50 அபோ 60 அபோ வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபு பேப்பர் ஒன்னில். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பாஸ் பண்ண முடியும் யுஜிசி நெட்டில். ஸோ இது உங்களுக்கு ரெண்டு டைமிங்கில் நடக்குது எக்ஸாம். இதில் உங்களுக்கு எப்படின்னா, யுஜிசி நெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து ரெண்டும் போன தடவை நிறைய குவஷ்சன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா, ரெண்டும் தனித்தனியாக நடக்குமா? ஸோ தனித்தனியாக நடக்காது, நீங்கள் உட்கார்ந்த நேரத்துலேருந்தே தான் ரெண்டுமே நடக்கும். ஸோ டைமிங் வந்து இப்படி போட்டிருக்காங்க, பட் ஆனால் டைமிங் வந்து 9:30 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 1:00 தான் முடியும். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பேப்பர் ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பர் எழுதுவீங்கன்னா, செகண்ட் பேப்பர் சூஸ் பண்ணிங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் இருக்கும் ரெண்டு பேப்பருமே, பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு சைடில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களை எது நல்லா தெரியுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆனால் பேப்பர் ஒன்னில் நீங்கள் பாஸ் பண்ணலைன்னா பேப்பர் டூ வந்து வேல்யூஷனே பண்ண மாட்டாங்க. ஸோ பேப்பர் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நிறைய கான்செப்ட் பேப்பர் டூவில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா டோட்டலி வேஸ்ட்டு தான். ஸோ பேப்பர் ஒன் பேப்பர் டூ தனித்தனி நாளில் நடக்குமா அப்படின்றது நடக்காது. ஓகே, ஸோ சேம் இதில் தான் நடக்கும். ஓகே, 9:30 நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 1:00 தான் முடியும். ஓகே, ஸோ அது நீங்கள் தான் மேனேஜ் பண்ணி டைம் வந்து மேனேஜ் பண்ணி பண்ணணும். ஸோ இது முடிஞ்சோன்னா அந்த போயிருமானலாம் அப்படிலாம் போகாது. ஓகே, ஸோ அதில் நீங்கள் எப்போனாலும் மாற்றிக்கலாம். எப்போனாலும் பேப்பர் இது முடிச்சுட்டு பேப்பர் ஒன் வரலாம், பேப்பர் ஒன் முடிச்சுட்டு பேப்பர் டூ போகலாம். திருப்பி எதுவும் நீங்கள் பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரே இப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டே மார்னிங்கும் ஈவினிங்கும் எழுதுவாங்க. அதுக்கு டேட் செப்பரேட்டாக போடுவாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் செப்பரேட்டாக டேட் வந்து போடுவாங்க. ஸோ சப்ஜெக்ட் வந்து எப்படின்னா, 82 சப்ஜெக்ட்ஸ் தான் ரீசன்ட் டேஸில் இருக்குது, அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ கட் ஆஃப் வந்து டிஃபர் ஆகும், ஒவ்வொரு கேஸ்ட் வைஸும் டிஃபர் ஆகும். ஸோ இதில் கொடுத்துருக்கிற கட் ஆஃப் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது, அது பாஸ் அவ்வளோதான். பட் டாப்பர்ஸ்லேருந்து 6% நமக்கு போடுவாங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நிறைய மார்க்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கன்னா பேட்டர்ன் ஒன், அதாவது ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு 50 க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும். அதில் நீங்கள் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 25 அபோ எடுத்தீங்கன்னா தான் 50 வரும் உங்களுக்கு 100க்கு. ஸோ 30 க்வெஸ்சன்ஸ் அடிக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டுக்கு. ஓகே, தென் அடுத்தது செகண்ட் பேப்பர். ஸோ செகண்ட் பேப்பர் 100 இருக்குது. ஓகே, 100 மார்க்ஸ், அதாவது 100 மார்க்ஸ் கிடையாது, 200 மார்க்ஸு, 100 க்வெஸ்சன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ அது 200 மார்க்ஸ். ஸோ இது 1 ஹவரும், இது வந்து 2 ஹவர்ஸ்க்கும் இருக்குது, டோட்டலி 3 ஹவர்ஸ். 150 க்வெஸ்சன் டு பி அட்டெம்ட் ஆல். ஓகே, டோட்டலி நீங்கள் 150 க்வெஸ்சன்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம் 300க்கு. ஓகே, ஸோ எல்லாமே நீங்கள் மோஸ்ட்லி அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ அட்டன் பண்ணலாம், ஃபுல்லாகவே அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு அப்போ தான் வந்து மார்க்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஓகே, ஸோ அட்டன் பண்ணலாம்.
ஸோ அந்த பேப்பர் ஒன் வந்து எல்லாருக்குமே காமன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து கோச்சிங் கொடுக்குறேன். ஸோ பேப்பர் ஒன் எல்லாருக்குமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கே காமனான ஒரே சிலபஸ் தான். தென் பேப்பர் டூ அப்படின்றது சப்ஜெக்ட் பேஸ்டாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி காமர்ஸ், நீங்கள் பிஜி படிச்சிருந்தீங்கன்னா காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். தென் யூஜி நெட் சிலபஸ் பேப்பர் ஒன், ஓகே, அது வந்து டீச்சிங் ஆப்டிடியூடும் ரிசர்ச் ஏபிலிட்டி. ஸோ அந்த இதுதான் என்னது உங்களுக்கு அந்த பேப்பர் ஒன்னில் இருக்கும். தென் பேப்பர் டூவில் வந்து உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் பேஸில் அந்த சிலபஸும் உங்களுக்கு இருக்குது. நான் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் வந்து அந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன், ஓகே. ஸோ என்னென்ன 82 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த யூஜிசி நெட் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து காமன், எல்லாருக்குமே காமனான ஃபர்ஸ்ட் பேப்பர் இதுதான் வந்து பேப்பர் டூ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோமனில் இவ்வளோ நிறைய இருக்குதுல்ல, இந்த ஸ்டடீஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். தென் அடுத்தது பாருங்கள் தேர்டு, ஃபோர்த், ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், நேம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்கள்லாம் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட்றது தான் இந்த மேனேஜ்மெண்ட்டில் இந்தந்த செக்ஷன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் 82 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய பேப்பர் வந்து இருந்தது, பிஜியுடைய சப்ஜெக்ட் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ஒன்று என்னென்னா, என்வாயர்மெண்டல் சயின்ஸ் வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இதே வந்து நீங்கள் அந்த லைஃப் சயின்ஸ் படிப்பீங்க இல்லையா, அவங்க கூட இந்த யூஜிசி நெட் வந்து எழுதலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது என்வாயர்மெண்டல் சயின்ஸ்னு ஒரு பேப்பர் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து யூஜிசி நெட்டும் எழுதலாம், சிஎஸ்ஐஆர் நெட்டும் எழுதலாம், ரெண்டுமே எழுதலாம். ஸோ அது வந்து இந்த இருக்கில் என்வாயர்மெண்டல் சயின்ஸ். ஸோ அதுக்கு அந்த பேப்பர் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதை சூஸ் பண்ண முடியும். ஸோ இதை சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதலாம். ஸோ இதில் இவ்வளோ 32 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இதில் உங்கள் டாபிக் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எழுதலாம், ஓகே. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தென் இன்னொன்று, எக்ஸாமுக்கு ஃபியர் வேண்டாம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ரீடிங் ப்ராக்டிஸ் மஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ யூஜிசி நெட்டை பொறுத்தவரை டெய்லி ரீடிங் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ். ஸோ நம்ம ரொம்ப ரீடிங் இருக்கணும், ஓகே. ஸோ சேனலை பாருங்கள், ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையே ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே. ஸோ பேப்பர் ஒன்னுக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், எந்த புக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியதில்லை. தென் கொஷின் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விடைபெறுகிறேன், நித்யா.